साधने पड़ताचर मूर्ति पाटाली मक्कल कच्चियन சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் மதிப்பிற்குரிய திருக்கச்சூர் ஆறுமுகம் அவர்களே வரவேற்று பேசியிருக்கிற துணை பொதுச் செயலாளர் என்பிற்குரிய வெங்கடேசன் அவர்களே பங்கேற்று வாழ்த்தி பேசியிருக்கிற வழக்கறிஞர்கள் சமூக நீதி பேரவையினுடைய தலைவர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் பால் அவர்களே பேசி அமர்ந்திருக்கிற சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர் இளைஞர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் தம்பி गणेश कुमार अवर्गले इन्नु वर्गे इंदरिकर मावट चेलानर्गल इदु चेंगल्पुट्टु मावट तीन सार्विले नडेविरुगर पोराट्ट में बदनाल अन्द मावट तुरुणी मावट चेलानर्गल अन्पिर कुरिय तंभी कारने राधा अवर्गले निर्मल कुमार अवर्गले इन्नु कलंदु कुंडरिकर विनायकम अवर्गले राम कुमार अवर्गले अन्पिर कुरिय गणेश मूर्ति अवर्गले पीवी के वास अवर्गले செல்லப்பாவர்களே இன்னும் முரசு ராஜேந்திரன் அவர்களே கூக்க அரங்கநாதன் அவர்களே தட்சிணாமூர்த்தி அவர்களே காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து வருகின்ற செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து வருகின்ற கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர்களே இந்த போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிற அன்பிற்குரிய ஜெயராமன் அவர்களே பட்டுப்பாண்டியன் அவர்களே சென்னை துணை பொதுச் செயலாளர்கள் ராதா அவர்களே விஜய் பாண்டியன் அவர்களே मुस्तफा अवर्गले सहादेवन अवर्गले पेर चुना नरेय नींदुकिट्टु सहोदर सांपाल अवर्गले मगलिर संगत्तिन सार्विले पंगेट्टिरुक्किर सहोदरिगल कला दिनकरन अवर्गले गीतारमणि अवर्गले अन्बिर्कुरिय सहोदरिगल वळक्करिञर सुरेश अवर्गले லோகநாயகியவர்களே செல்வி ராமகிருஷ்ணன் அவர்களே நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி வளர்மதி குப்பன் அவர்களே இளைஞர் சங்கத்தை சார்ந்த நண்பர்களே பெருந்திரளாக உரையின்றிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் உள்ளிட்ட நம்முடைய அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளே இந்த அறப்போராட்டத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிற பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிற காவல்துறை நண்பர்களே இந்த செய்தியை நாட்டுக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே உயிரினும் மேலான அன்பு இனமான சொந்தக்காரர்களே உலகத்தின் பேருக்கு வணக்கம் பேரே நீளம் போச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இந்த போராட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த போராட்டம் இது இந்திய ஜனநாயக நாட்டில் நம்முடைய அரசியல் சாசனம் வகுத்து கொடுத்திருக்கிற அடிப்படை உரிமை கேட்கிற போராட்டம் ஒவ்வொரு தனி மனிதனும் எனக்கு வாழ்வதற்கு உரிமை வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் இந்த சமுதாயத்தினுடைய விடியலுக்கான போராட்டம் இந்த சமுதாயத்திற்கான வாழ்வுரிமை போராட்டம் என்பதை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே நேரத்தில் மருத்துறையா அவர்கள் வழியில் நடைபெறுகிற போராட்டம் நம்முடைய சென்னை அன்புமணி அவர்களின் ஆதரவோடு நடக்கிற இந்த போராட்டம் எந்த சமுதாயத்திற்கும் எதிரான போராட்டம் அல்ல அரசியல் கட்சிகளுக்கு எதிரான போராட்டம் அல்ல பத்திரிகை தொலைக்காட்சிகளுக்கு எதிரான போராட்டம் அல்ல அதிகாரிகளுக்கு எதிரான போராட்டம் அல்ல யாருக்குமே எதிரான போராட்டம் அல்ல நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் தந்தை பெரியார் சொன்னார் நாடு சுதந்திரம் பெற்றால் மட்டும் போதாது என்று வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் முழுமையாக அமுலாக்கப்படுகிறதோ அந்த நாள் சுதந்திரம் பெற்ற நாள் என்று தந்தை பெரியார் சொன்னார் वारी प्रतिनिधित्व अंदर तमिलनाटी मेपे किर्ची अदमर ने अडक मुदर्मवीर कामराजर वलियार अमराजर प्रदमर ने रामसामी नायक पोराट अडक मुझा அடக்கணும்னா தமிழ்நாடு மிகப்பெரிய கிளர்ச்சி மாநிலமா மாறிடும் முடியாதுன்னு சொல்றாரு முதலமைச்சர் அப்ப நேர் கேக்குற என்னதையா வழி சொல்ற காமராஜர் கேட்கும் பொழுது காமராஜர் சொன்னார்
பிரதமர் அவர்களே இந்த ஜாதி வாரியா இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும் என்று சொல்கிறார் ஆக இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனம் முதன் முதலில் திருத்தப்பட்டது முதலாவது திருத்தம் இடஒதுக்கீட்டுக்கு என்பதுதான் வரலாறு சொல்கிறது அப்ப இடஒதுக்கீட்டுக்கு தான் சட்டத்தையே திருத்தினாங்க அரசியல் சாசனம் திருத்தப்பட்டது அந்த அடிப்படையில் இன்னைக்கு எல்லாருக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது சரி தமிழ்நாட்டில் எல்லா ஜாதிக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் உரிய பங்கு வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு தலைவர் தந்தை பெரியாருக்கு பிறகு அண்ணல் அம்பேத்கருக்கு பிறகு மகாத்மா புலேவுக்கு பிறகு தமிழ்நாட்டிலும் இந்திய நாட்டிலும் சமூக நீதிக்கு போராடுகிற ஒரே தலைவர் மருத்துரையா மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்குறோம் இந்த தனி இடஒதுக்கீடு 20 விழுக்காடு இந்த நியாயமான போராட்டத்தை தேவர் சமுதாயம் ஆதரிச்சு கடிதம் கொடுத்துருக்குறாங்க குறும்பர் சமுதாயம் ஆதரிச்சு கடிதம் கொடுத்துருக்குறாங்க முத்தரையர் சமுதாயம் ஆதரிச்சு கடிதம் கொடுத்துருக்குறாங்க யாதவர் சமுதாயம் ஆதரிச்சு கடிதம் கொடுத்துருக்குறாங்க அந்த சமுதாயம் ஆதரிக்குது ஏன் இது எந்த சமுதாயத்துக்கும் எதிரான போராட்டம் அல்ல நம்ம கேக்குறது வன்னியர்களுக்கு உண்டான இடத்தை பிரித்து கொடு அதே போல எல்லா சமுதாயத்துக்கும் உரிய இடங்களை பிரித்து கொடு இதுதான் இப்போ பத்திரிகை அரசு அதிகாரிகளுக்கு அரசுக்கும் நான் சொல்லிக் கொள்வது எங்க மருத்துறையா அடித்தட்டில் இருக்கிற சமுதாயம் மிக நலிந்த சமுதாயம் அருந்ததியர் சமுதாயம் அருந்ததியர் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடி அதை பெற்றுக் கொடுத்தவர் சமூக நீதி காவலர் மருத்துறையா மருத்துறையா அருந்ததியரா இந்த ஜி கே மணியா ஏ கே மூர்த்தியா பாட்டாளி மக்கள் கட்சி அருந்ததியரா இல்ல அந்த சமுதாயத்திற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் மருத்துறையா அவனுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் சிறுபான்மை மக்கள் என்று சொல்லுகிற இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் சிறுபான்மைன்னு சொல்றாங்க ஆனா மக்கள் தொகையில அதிகமா தான் இருக்காங்க இது அப்படியே மருத்துறையா சொல்றாரு இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி பலகட்ட போராட்டங்கள் சென்னையில மருத்துறையா சொல்றாரு முதலமைச்சர் அவர்களே இஸ்லாமியர்களுக்கு ஒரு வாரத்திற்குள் இடஒதுக்கீடு வழங்கவில்லை என்று சொன்னால் 1987 என் தலைமையில் நடந்ததை போல மாபெரும் போராட்டம் வெடிக்கும் அப்படின்னு மருத்துறையா திருச்சி மாநாட்டில் இஸ்லாமியர் இடஒதுக்கீடு மாநாட்டில் பேசுறாரு அடுத்த நாள் கலைஞர் 7:30 மணிக்கு எனக்கு பேசுறாரு என்ன மணி உங்க டாக்டருக்கு உங்களுக்கு வேலை இல்லையா இஸ்லாமியர்களுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது ஏன் அதை பத்தி பேசுறீங்க அப்படிங்கிறாரு ஏன்னா அப்படி சொல்றீங்க நீ தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சமூக நீதி காக்கணுமா வேண்டாமா மருத்துவரையா சொல்றது சமூக நீதி உடனே நடக்கலன்னா போராட்டம் வெடிக்குன்னு சொல்றேன் அதுக்கு பிறகு எல்லாத்தையும் அழைச்சி பேசி இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு சட்டமாவது இன்னொன்னு இப்ப தமிழக அரசு செஞ்சிருக்காங்க கிராமப்புற மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புல அரசு பள்ளிகளில் படிப்பவர்களுக்கு 7.5%. இது கோரிக்கை வைத்தவர் அரசை வலியுறுத்தியவர் முதலில் சொன்னது மருத்துவரையா ஏ எல்லா ஜாதியும் தானே படிக்க போறாங்க எல்லா ஜாதிக்கும் தானே மருத்துவரையா கேட்டாரு இன்னொன்னு சொல்றேன் விபி சிங் இந்திய நாட்டுடைய பிரதமர் அப்போ இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு மண்டல் குழு பரிந்துரைப்படி இடஒதுக்கீடு இல்லை இதை கேட்டா இந்த இடஒதுக்கீடுனாவே கொஞ்சம் வளவளன சப்ஜெக்டா தான் இருக்கும் பேசுறதுக்கு கேட்கறதுக்கு இருக்கு ஆனா இதுதான் வாழ்வதற்கான உரிமை ஆக அந்த மண்டல் கமிஷன் பரிந்துரைப்படி 27% இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு அன்னைக்கு பிரதமரா இருந்த விபிசி கொண்டு வந்தார் அதை வற்புறுத்துறது தான் ஐயாலாம் அந்த வரலாறு பெரிய வரலாறு சுக்கா மிளகா சமூக நீதி படிச்சிங்கன்னா அது தெரியும் ஆனா அன்னைக்கு வேலை வாய்ப்புக்கு தான் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வேலை வாய்ப்புக்கு ஓபிசிக்கு 27 விழுக்காடு பிரதமர் விபி சிங் வழங்கினார் அதை பார்த்துட்டு இந்தியா பெரிய நாடு யாரும் பேசல அப்ப ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அந்த அரசாங்கத்தினுடைய கூட்டம் அந்த அரசனுடைய முக்கிய கூட்டம் எல்லா கட்சி தலைவர்களும் பங்கேற்றிருக்கிற அந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் மருத்துறையா கடுமையாக எதிர்த்து வாதாடி இந்த ஓபிசிக்கு
படிப்பதற்கான கல்வி நிறுவனங்கள்ல 27 விழுக்காடு வழங்கணும் இல்லனா கூட்டணி வேண்டாம் அந்த ஆட்சியில இருக்கறன்னு கடுமையா வெளியேறும் பொழுதுதான் அப்போ இருந்த தலைவர்கள் எல்லாம் சொல்லி உட்காருங்க உட்காருங்க பேசலாம்னு சமாதானப்படுத்தி அதை ஏற்றுக்கொண்டு இந்திய நாட்டின் நாடாளுமன்றத்தில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் ஓபிசி எல்லா ஜாதியும் அவங்க கல்வி நிறுவனங்களில் படிப்பதற்கு 27% அரசு சட்டமாக்கியதற்கு காரணம் மருத்துறையாளர்கள் இது என்ன வண்டியர்களுக்க நினைச்சு பார்க்கணும் அதனால இப்ப இந்த நாட்டில் தமிழ்நாட்டின் பெரிய சமுதாய வன்னியர்கள் இன்னைக்கு நான் தொடக்கத்துல தொடர்ந்து சொல்ற குடிசையில வாழக்கூடியவன் கல்லுடைப்பவர்களாக ஆடு மேடு மாடு மேய்ப்பவர்களாக நாற்று நடக்கூடியவர்களாக கரும்பு வெட்டக்கூடியவர்களாக கூலி வேலைக்கு இந்தியா முழுவதும் அலையக்கூடியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது பெரிய சமுதாயம் இந்த சமுதாயம் வளரணுமா வேண்டாமா நீங்க எண்ணி பார்க்கணும் குறிப்பா மருத்துறையாளர்கள் போராடி 1987 ஒரு வார கால தொடர் சாலை மறியல் போராட்டம் அந்த போராட்டத்துல 21 பேர் உயிர் நீத்தார்கள் காவல்துறை அன்றைய காவல்துறை இன்னைக்கல காக்கை குருவிகளை போல சுட்டு தள்ளினார்கள் 21 பேர் செத்தாங்க அப்படி 21 பேர் உயிர் நீத்து பெற்றது 20 விழுக்காடு அன்னைக்கு கேட்டது வன்னியர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு ஆனா அரசாங்கம் வழங்கியது 107 ஜாதிக்கு அப்புறம் 108 ஆச்சு இப்ப 109 தான் இருக்குது அப்ப அந்த உயிர் தியாகம் செய்தவருடைய பலன் 108 ஜாதிக்கு 20 விழுக்காடு அப்ப ஓரளவுக்கு பலன் கிடைச்சது இப்ப ஒவ்வொரு ஆண்டும் பாத்தீங்கன்னா 20 விழுக்காடுல 5, 6, 7 தான் கிடைக்குது இது எவ்வளவு பெரிய மோசடி இது எவ்வளவு பெரிய அநியாயம் இது மாறணுமா வேண்டாமா அப்ப தமிழ்நாட்டின் இருக்கிற பெரிய ஜாதி முன்னேறணும் இன்னொன்னு கேக்குறான் இந்திய அரசியல் சாசனம் நிறைவேற்றப்பட்டு 70 வருஷம் ஆச்சு சுதந்திரம் பெற்று 74 வருஷம் ஆச்சு இந்த 74 வருஷத்துல குடிசையில வாழ்றவன் நிலை மாறல ரெண்டு மூணு தலைமுறையா கல்லுடைக்கிறவன் நிலைமை மாறல நீங்க கல்வியில பெண்டைய மாநில சமுதாயம் பட்டியல் இருக்குது அப்ப இதெல்லாம் மாறணும்னு சொன்னா தனி இட ஒதுக்கீடு வேணுமா வேண்டாமா வேண்டும் 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 வன்னியர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு வேண்டும் அதற்கான போராட்டம் தான் இது இது நியாயமான போராட்டம் யாருக்கும் எதிரான போராட்டம் அல்ல மருத்துறையா அவர்கள் தலைமையில் மருத்துறையா வழிகாட்டுதலோடு இது இரண்டாம் நாள் போராட்டம் நான் தமிழக அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் நான் மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் அரசை வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் இந்த நியாயத்தை உணர்ந்து உடனடியாக அறிவிக்க வேண்டும் காலந்தாழ்த்த கூடாது ஏ கே மூர்த்தி சொன்னாரு ஆணைய கமிட்டி எல்லாம் போடுறது காலந்தாழ்த்த கூடாது இது உடனே இருக்கணும் ஆகவே அரசு செய்யும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரைவில் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது நம்புகிறோம் 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 நேற்று அழைத்து பேசினீர்கள் குழு போடப்பட்டிருக்கிறது ஆணையம் இது காலந்தாழ்த்த கூடாது உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறேன் அப்படி காலந்தாழ்த்தனா இடஒதுக்கீடு வழங்காம நிலை ஏற்பட்டா என்ன ஆகும் மாபெரும் போராட்டமா வெடிக்கும் இந்த போராட்ட செய்தி ஒரு மாசத்துக்கு மேல ஓராண்டா சொல்லிட்டு இருக்கிறோம் ஒரு மாசத்துக்கு மேல தீவிரமா போச்சு எனக்கு வர்ற தொலைபேசியில பள்ளிக்கூடத்து மாணவர்கள் பேசுறாங்க இந்த இணையவழி காணொலி காட்சியில அன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறான் 7 வயசு ஒரு பொண்ணு 8 வயசு ஒரு பொண்ணு அந்த காணொலி காட்சியில பேசுறாங்க இடஒதுக்கீட்டுக்கு நாங்கள் உயிரை கொடுப்பதற்கு தயார் கேட்டு எனக்கு உடம்பெல்லாம் இப்ப கூட சொல்ல 7 வயசு 8 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும் ரெண்டு பெண் குழந்தைகள் அப்ப அந்த இடஒதுக்கீடு என்பது தன்னுடைய சமுதாயத்தை வாழ வைப்பதற்கான உரிமை இன்னைக்கு வாங்கக்கூடிய இடஒதுக்கீடு ஏ கே மூர்த்தி ஜி கே மணி பாலுக்கு சென்னை அன்புமணிக்கு மருத்துறையாவுக்கு அல்ல இன்றைய தலைமுறை நாளைய தலைமுறை என்று வாழுகிற தலைமுறைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அது கட்டாயம் இது உரிமை போராட்டம்
இந்த உரிமை போராட்டத்தை அரசு உணர்ந்து உடனடியாக வழங்க வேண்டும். சரி அரசாங்கத்துல சட்டம் போடுறாங்க திட்டங்கள் கொண்டு வர்றாங்க நிதி ஒதுக்கீடு இது எதுக்கு எல்லாத்தையும் மேம்படுத்துவதற்கு அப்ப இவங்க எல்லாம் வளராம வளரணுமே வேண்டாமா அப்ப வன்னியர் சமுதாயம் வளராமல் முன்னேறாமல் தமிழ்நாடு எப்படி வளர்ந்த மாநிலமா முன்னேறிய மாநிலமா முதல் மாநிலமா கருத முடியும் முடியவே முடியாது இது சமச்சீர் வளர்ச்சிக்கு அடையாளம் வன்னியர்களுக்கு தனி இடம் ஒதுக்கீடு மறக்க கூடாது ஆகவே நிறைய நேரம் பேசிட்டேன் அதனால இந்த போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்த நம்முடைய ஏகே மூர்த்தி அவர்களுக்கும் ஜெயராமன் உள்ளிட்ட அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் பாராட்டுக்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தின் சார்பில் இதை ஏற்பாடு செய்த கலந்து கொண்ட வந்திருக்கிற அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் நன்றி 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 என நன்றி தெரிவிக்கிறேன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த போராட்டம் இடஒதுக்கீடு கிடைச்சா மகிழ்ச்சி வாழ்த்துவோம் நன்றி தெரிவிப்போம் இல்லையே ஏற்கனவே ஏகே மூர்த்தி பார்த்த என்ன சொன்னாரு ராணுவத்தையே பார்த்த சமுதாயம் இல்லையா அல்ல எதுக்கு அஞ்சக்கூடாது பயப்படக்கூடாது அதே நேரத்துல இந்த போராட்டத்துல ஒரு சின்ன பாதிப்பு ஒரு ஆணு கூட பாதிப்பு இருக்கக்கூடாது ஒரு கடைகளுக்கு பொதுமக்களுக்கு போக்குவரத்துக்கு காவல்துறைக்கு அதிகாரிகளுக்கு எந்த இடையூறும் செய்யக்கூடாது கட்டுப்பாடான போராட்டம் அமைதி போராட்டம் அறவழி போராட்டம் இந்த போராட்டத்தை முடிச்சு நீங்க திரும்பும் பொழுது எல்லாம் பாதுகாப்பாக செல்ல வேண்டும் வீட்டுக்கு பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு போராட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி போராடுவோம் வெற்றி பெறுவோம் போராடுவோம் 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 வெற்றி பெறுவரை போராடுவோம் போராடுவோம் அனைவருக்கும் வணக்கம் தயவு செய்து